namo narayana welcome to my kitchen I'm sri saraswati kambar iniki pathina na vandu baby potato chilli podaporen adu super ah irukum ipo vandu nama first vandu baby potato vandu na 1/2 kilo eduthu vechiruken nalla vandu thol urichu eduthu vechiruken ipo cooker la vandu na water vandu pathina 3 glass add pannirukken thanni ipo vandu baby potato 1/2 kilo va nama cooker la add pannidalam ina na 1 spoon uppu add pandren chinna spoon da neenga paathu potukonga இது கரெக்ட்டா குக்கர் லாக் பண்ணி ரெண்டு விசில் விட்டு விடலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்திருக்கோம் பாதி தான் வந்திருக்கோம் பாதி வந்து ரொம்ப வேக வைக்க கூடாது பவுல்ல போட்டாச்சு இந்த மாதிரி பாதி வெந்தா போதும் இந்த பேபி பொட்டட்டோ வந்து ரெட் chili பேஸ்ட் வந்து எடுத்துக்கேன் இது வந்து ஒரு 4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ஏர்க்கடியிலே பொட்டட்டோல 1/2 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் போட்டிருந்தா வேக வைக்கிறதுக்கு அது தண்ணியிலே போயிடும் இதுல வந்து கரெக்ட்டா நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் சாட் மசாலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து புளிப்புக்காக போடுறேன் சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்றேன் கரம் மசாலா வந்து இது ஒரு டேஸ்ட்டுக்காக நான் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்றேன் ரைஸ் மாவு 2 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் பவுடர் 3 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கையில mix பண்ணிக்கலாம் நான் இதல வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணாலும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் இதல வந்து தண்ணி வந்து நமக்கு தேவனா தண்ணி ஊத்திக்கலாம் சோ இதுலயே நல்ல தண்ணியா தான் இருக்கு நல்லா போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கணும் 20 நிமிஷம் நல்லா வந்து மேக்னேட் ஆகட்டும் அப்படியே ஓபன்லயே வச்சிரலாம் இது பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் பேபி போட்டுட்டு நல்லா ஊறிருச்சு இத எடுத்து நம்ம எண்ணெயில நல்ல எண்ணெய் நல்ல சூடானவனா எண்ணெயில எடுத்து நம்ம அரை ஏத்துறோம் கொஞ்ச நேர திருப்பாதீங்க எண்ணெய் நல்ல சூடா இருக்கணும் சூடானவன தான் போடணும் இல்ல வச்சிட்டு நம்ம சிம்ல வச்சோம்னா உள்ளேயே நல்ல வெந்துரும் இது கிறிஸ்டியா இருக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம் பொட்டட்டோ பேபி பொட்டட்டோவை திருப்பிடலாம் வாவ் சூப்பரா வந்திருக்கு பொரிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கலங்கையும் பொரிச்சு எடுத்துறலாம் பேபி பொட்டட்டோ கருப்புல நான் வந்து டெக்கரேஷனுக்காக இந்த சுடு எண்ணெயில நம்ம ஆட் பண்ணிரலாம் Hi viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி பொட்டட்டோ அதாவது ஊட்டி கிழங்கு உருளைக்கிழங்கு பேபி பொட்டட்டோ சில்லி போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கள இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம் வணக்கம்